अलहमदिल्ला अशहद अल्ला इलाहा इल्लल्ला वहदहु ला शरीकल वणक्कत्तुक्कुरियवर ओरे ओरु कडवुल दान अप्पडिनु सोल्लिट्टु साक्षी सोल्लिट्टु आरंभिक्किरेन औदु बिल्लाहि मिनश शैतानिर्रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम नम्म वंदु कुरानिल उल्ल कनिद अर्बुदत्त पत्ति पात्तुक्किट्टु इरुक्कोम अदुल 19 अप्पडिनु उल्लद नम्म अर्बुदत्त नम्म पात्तुक्किट्टु इरुक्कोम ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ நம்ம வந்து முடிச்சுட்டு இப்போ செகண்ட் வீடியோவில் நம்ம அல்லாவோட அருளால் இருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு இப்போ புதுசாக பார்க்குறவங்க வந்து ஃபஸ்ட் வீடியோ லிங்க்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாபெரும் அற்புதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 74:35 சொல்லியிருக்காங்க. அது என்னான்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதாவது அல்லாஹ் வந்து மாபெரும் அற்புதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 19 சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சூரா 74:30 வந்து அதன் மீது 19 உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 19 வந்து அதே சூறாவில் 35வது வசனத்தில் சொல்லும் போது இது மாபெரும் அற்புதங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இத்தனை வருஷமாக வந்து இது மறைக்கப்பட்டதாக இருந்துச்சு. அல்லாவோட அருளால் ரஷாத் கலீஃபா அப்படின்னுங்கள மூலியமாக இது வந்து திரைவிளக்கப்பட்டிருக்கு. அது இன்ஷா அல்லாஹ் அந்த 19 அற்புதத்தை நம்ம ஒன்றுனா பார்ப்போம். இது வந்து எப்படின்னா வந்து இந்த 19 வந்து அல்லாவோட தூது செய்தி தான், அதாவது கடவுளோட தூது செய்தி தான் என்பதை வந்து நிரூபிக்கிறதுக்காக சான்றாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா குரானில் ஃபுல்லாக வந்து 19 அடிப்படையில் எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த புத்தகத்துலேயும் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மி பூட்டக்கூடியதாக தனிமை வாய்ந்ததாக இந்த 19 அற்புதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ வந்து குரானோட முதல் வசனமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு உள்ளதில் ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அது வந்து நம்ம போன வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். குரானில் உள்ள முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு உள்ளது வந்து கரெக்டாக 19 எழுத்துக்கள் உடையதாக இருக்குது. இது ஒன்று ஒன்றா போட்டிருக்கோம், 19 எழுத்துக்கு உடையதாக இருக்குது. நம்ம இப்போ இன்ஷால்லாஹ் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறதுன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அதில் வந்து 4 வார்த்தை இருக்குது. அதாவது வந்து பிஸ்மி ஒரு வார்த்தை, அல்லாஹ் 2வது வார்த்தை, அர் ரஹ்மான் 3வது வார்த்தை, அர் ரஹீம் 4வது வார்த்தை. இந்த 4 வார்த்தைக்கு உள்ள நம்ம குரானோட அற்புதத்தை நம்ம பார்ப்போம். அதாவது முதல் வார்த்தை இஸ்மு, 2வது வார்த்தை அல்லாஹ், 3வது வார்த்தை அர் ரஹ்மான், 4வது வார்த்தை அர் ரஹீம். இதோட அற்புதத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து பார்ப்போம். அதாவது வந்து குரானில் உள்ள குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க அதன் மீது 19 இருக்குது, அதன் மீது 19 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 74:30 சொல்லியிருக்காங்க. அந்த 19 வந்து மாபெரும் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல முதல் வார்த்தை இஸ்மு, அந்த வந்து கரெக்டாக வந்து குரானில் வந்து 19 டைமு இடம்பெறுது. நம்ம இஸ்முன்னு இந்த வேர்டை எடுத்து நீங்கள் குரானில் நம்ம சர்ச் பண்ணால் அது தெரியும். 5வது சூறாவில் 4வது வசனம், 6வது சூறாவில் 118வது வசனம், அந்த மாதிரி வந்து இஸ்முன்னு உள்ள வார்த்தை 19 டைமு இடம்பெறுது. இந்த இஸ்முன்னு உள்ளதோட ரூட் வேர்டு வந்து பிஸ்மு, பிஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, அந்த இது வந்து குரானில் வந்து 3 டைம் இடம்பெறுது. அதாவது சூரா 1ல் 1வது வசனம், சூரா 11ல் 41வது வசனம், 27ல் 30வது வசனம். இப்போ இந்த இதையும் வந்து இதில் எப்படி 19 கட்டாமல் இருக்குதுன்னு பார்த்தா இந்த 3 வசனம் இந்த 3 நம்பர் போட்டுட்டு இந்த சூரா நம்பரு வசனம், சூரா நம்பரு வசனம், சூரா நம்பர் வசனம் அப்படி எல்லாத்தையும் போட்டால் 114, அது வந்து 19:6 வகுப்படுது. இது வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை நம்ம 19 எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
இப்போ இன்ஷால்லா வந்து அடுத்த வார்த்தைக்கு நம்ம போவோம். அடுத்த வார்த்தை வந்து அல்லாஹ். இது கொஞ்சம் நல்லா கவனமாக கேளு பாருங்கள். அல்லாஹோட அதாவது இது பிரம்மி போட்டக்கூடியதாக இருக்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது வந்து அல்லாஹ் கடவுள் என்ற இந்த வார்த்தை குர்ஆனில் இடம்பெறும் எண்ணிக்கை 2698. இது வந்து 19 வகுப்படுது. 19 × 142 அப்படின்னு வருது. இந்த 142 அல்லான்னு உள்ள வார்த்தை குர்ஆனில் எத்தனை டைம் வகுப்படுதுன்னு பார்க்கும்போது 142 × 19 வகுப்படுற மாரி 2698 டைம்ஸு அல்லான்னு உள்ள வார்த்தை குர்ஆனில் இடம்பெறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 142 ஒரு ஒரு முதல் வசனமும் குர்ஆனில் உள்ள ஃபுல் குர்ஆனில் உள்ள முதல் வசனத்தில் எத்தனை அல்லாஹ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக 142 டைம் வருது. அதை நம்ம இன்ஷால்லாஹ் நம்ம பார்ப்போம். இன்ஷால்லாஹ் இதையும் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி இதை பார்த்துப்போம். அதாவது குர்ஆனில் ஒவ்வொரு முதல் வசனத்தையின் ஒவ்வொரு முதல் வசனத்தில் உள்ள அல்லாஹ் என்ற வார்த்தையை என்னென்னா கரெக்டாக 42 வருது. அதாவது வந்து முதல் வசனம் இடத்துல அல்லான்னு எத்தனை டைம் வருது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணால் கரெக்டாக 42 டைம் வருது. அதை நம்ம பார்த்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கோம். அதில் நம்ம அல்லான்னு உள்ள வார்த்தை முதல் வசனம் குர்ஆனத்தில் உள்ள எந்தெந்த முதல் வசனத்தில் அல்லான்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கோம். அதை எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக 42 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
என்னது கரெக்டாக 42 வருது. 42ன்னு பார்க்கப்போனால் முதல்ல குரானில் உள்ள முதல் வசனத்தில் எடுத்துக்கிட்டு அல்லான்னு எத்தனை கவுண்ட் பண்ணால் 42 வருது. அது வந்து எதனாலன்னா எப்படி அது வருதுன்னா குரானில் வந்து ஓவரால் வந்து அல்லான்னு உள்ள வார்த்தையே நம்ம என்ன போது 2698 வருது. அது 19×142 அதில் பிரிக்கும் போது முதல் வசனத்தில் எத்தனை அல்லான்னு பார்க்கும்போது 42 அப்படின்னு வந்து வருது. இப்போ இன்ஷால்லா அடுத்த இதுக்கு நம்ம போவோம். அடுத்த இதில் நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து அல்லாஹ் இப்போ நம்ம குரானில் வந்து நம்ம சொன்னோம்ல குரானில் வந்து ஓவரால் குரானில் அல்லான்னு உள்ள வார்த்தை எத்தனை டைம் வருதுன்னு பார்க்கும்போது 2698 19ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த 2698 வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா 2698 இதே நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை போட முடியாது. நீங்களே வந்து ஈஸியாக வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக இருக்குது. தண்ணி அதாவது வந்து submission.org அப்படின்னு போட்டாங்கன்னா அந்த இதில் வந்து குரான் இருக்கும். குரான் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு குரான் சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த ஒரு ஒரு வசனத்துலேயும் அல்லான்னு எத்தனை டைம் மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லும் போது இதில் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வந்து இதில் வந்து ஒரு அல்லாஹ் இருக்குது. அதனால் கவுண்ட்டு நீங்கள் பாருங்கள், கவுண்ட்டு வந்து ஒன்றுன்னு போட்டிருக்காங்க. இப்போ ரெண்டாவது வசனத்தில் போகும்போது நெக்ஸ்ட் வெர்ஸ் அப்படி போகும்போது ரெண்டாவது வெர்ஸ் வசனத்தில் அல்லான்னு உள்ளது இருக்குது. இது அழிச்சிக்கிறேன். ரெண்டாவது வசனத்துலேயும் அல்லான்னு இருக்குது. இங்கே கவுண்ட்டு 2னு போட்டிருக்காங்க. அடுத்தது அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது
அடுத்த வசனத்தில் மூணாவது வசனத்தில் அல்லான்னு இல்லை, அது அப்படியே ரெண்டே கண்டினியூ பண்ணுறாங்க. அதாவது ஃபுல்லாக வந்து இப்போ எத்தனை டைம் அல்லான்னு வந்திருக்கோ அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது அல்லான்னு வர்றது பார்ப்போம். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதேமாரி சூரா கடைசியில் உள்ளது வரைக்கும் நம்ம பார்க்கும் போது, அதாவது வந்து சூரா 114 ஆறாவது வசனம் பார்க்கும் போது, சூரா இதேமாரியே ஒரு ஒரு இதாக கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சூராவில் குரானில் உள்ள கடைசி வசனத்தை நம்ம பார்க்கும் போது கரெக்டாக வந்து 2698 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 19 வகுப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 2698 உள்ளது, 2698 உள்ளது வந்து 142 டைம் வகுப்படுது. இது வந்து அல்லான்னு உள்ள வார்த்தை குரானில் எத்தனை டைம் வகுப்படுது, அது வந்து 19 இத்தனை டைம் இடம்பெறுது, அது வந்து 19 வகுப்படுது. இப்போ அடுத்தது எத்தனை வசனத்தில் வகுப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டினா இது வந்து 118,123 அப்படின்னு வருது. அதை வந்து இதே இதில் ப்ரூஃப் இருக்குது, அது நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். இதே இதில் இப்போ சூரா மறுபடியும் ஒன்றுலேருந்து வருவோம். இப்போ நான் இது பார்க்குறேன், சூரா 1 வந்து ஒரு டைம் வருது, அது கூட்டுத்தொகை 1 இருக்குது. அடுத்த வசனம் போகும்போது ரெண்டாவது வசனம் முன்னாடி 1+2 அதை கூட்டுனா 3. அதேமாரி வந்து எத்தனை வசனத்தில் இடம் பெறுது அந்த வசனத்தை அப்படி எல்லாத்தையும் நம்ம கூட்டினா அதை வந்து 19 வகுப்படக்கூடியதாக இருக்குது. அது வந்து 118,123 அப்படின்னு சொல்லிட்டு வரதை நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது வந்து குரானில் வந்து அல்லான்னு 2698 டைம் வருது, அது வந்து 19 வகுப்படுது. அதை வரக்கூடிய வசனம் என்ன, வசனத்தை எல்லாத்தையும் நம்ம கூட்டினா 118,123 அதான் 19 வகுப்படுது. இது வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கிற மாரி அதன் மீது 19 உள்ளது, இது மாம்பெரும் அற்புதங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லாஹ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். அவுதுபுல்லாஹி மின ஷைத்தானிர்ஜி. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இப்போ வந்து பிஸ்மு பார்த்தோம், அல்லான்னு பார்த்தோம். இப்போ மூணாவது வார்த்தையாக அர் ரஹ்மான்னு பார்ப்போம். அர் ரஹ்மான்னு உள்ளது குரானில் சரியாக 57 முறை இடம்பெறுது. அது எந்தெந்த வசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். இந்த வசனத்தை எல்லாத்தையும் பார்க்கும்போது கரெக்டாக 57 டைம் வருது. 57 வந்து 19:3 வகுப்படுது, அதன் மீது 19 இருக்குது, இது மாம்பெரும் அற்புதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது போவோம். இப்போ நாலாவது வார்த்தைக்கு போவோம். நாலாவது வார்த்தை அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் வந்து சரியாக 114 டைமு இடம்பெறுது. அந்த எந்தெந்த வசனத்தில் இடம்பெறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீழே போட்டிருக்கோம். சரியாக வந்து எந்தெந்த வசனத்தில் இது இடம்பெறும் போது கரெக்டாக 114 டைம் வருது. 114 உள்ளது வந்து 19:6. அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு உள்ளதில் வந்து எல்லா வார்த்தையும் ஒரு ஒரு வார்த்தையும் தனியாக எடுத்தானோ அந்த ஒரு ஒரு வார்த்தையும் பிஸ்மின்னு உள்ளதும் 19 வகுப்படுது, அல்லான்னு உள்ள வார்த்தையும் 19 வகுப்படுது, அர் ரஹ்மான் 19 வகுப்படுது, அர் ரஹீம் 19 வகுப்படுது. அதுக்குள்ள வசனத்தெல்லாம் நம்ம இன்ஷால்லாஹ் அல்லாஹ்வுடையதால பார்த்தோம். இப்போ அடுத்தது எல்லாம் இதுக்கு போவோம். அதுபுல்லாஹி மின ஷைத்தானிர்ஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்ததில் வந்து அதான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வார்த்தை இஸ்முன்னு 19 டைம் வருது. ரெண்டாவது வார்த்தை அல்லான்னு 2698 டைம் வருது, அதான் 19 வகுப்படுது. மூணாவது வார்த்தை அர் ரஹ்மான்னு 57 டைம் வருது, அதான் 19:3 வகுப்படுது. நாலாவது வார்த்தை அர் ரஹ்மான் 114 டைமு, அதான் 19:6. இதில் இன்னொரு என்ன ஸ்பெஷல்னால் எத்தனை டைம் வகுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இப்போ இது ஒரு டைம் வகுப்படுது, இது 142 டைம் வகுப்படுது,
இது மூணு டைம் வகுப்படுது, இது ஆறு டைம் வகுப்படுது. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா கரெக்டாக 152. இந்த அலைன்மெண்ட் மாறி இருக்குது, கரெக்டாக 152. அதாவது வந்து 1 + 142 + 3 + 6 இதை கூட்டினா கரெக்டாக 152 வருது. 152 உள்ளதும் 19 × 8 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது வந்து ஒரு ஒரு வார்த்தையும் 19 வகுப்படுது. அந்த வார்த்தைக்கு வர அந்த எத்தனை டைம் வகுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அந்த இதை எடுத்தானோ அதான் வந்து 152 வருது. அதான் வந்து 19 வகுப்படக்கூடியதாக இருக்குது. இன்ஷால்லா அடுத்த இதில் போவோம். அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அம்ஜத் மதிப்பு. அம்ஜத் மதிப்பு எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க, இருந்தாலும் சில பேர் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அம்ஜத் மதிப்புன்னு என்னன்னா வந்து குர்ஆன் இறங்கின காலத்தில் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கின்ற 1, 1, 1, 2, 3 அந்த நம்பரு வந்து கிடையாது. அந்த நம்பரு வந்து அதாவது இது 1 உள்ள எழுத்து கிடையாது, 2 உள்ள எழுத்து கிடையாது, அந்த மாதிரி எண்ணிக்கை கிடையாது. அவங்க வந்து எப்படி அதை எண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு வார்த்தையும் கொண்டு அதை வந்து எண்ணாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் அம்ஜத்து முறை, அம்ஜத்து வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது வந்து அலீஃப்னு உள்ளது 1, பேன்னு உள்ளது 2 அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு வேல்யூ. இது வந்து நீங்கள் விக்கிபீடியாலேயோ அல்லது எங்கேயோ இது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். இதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒன்றுக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்குது. இன்ஷால்லா அடுத்ததில் போவோம். இப்போ நம்ம கால்குலேஷன் பேஸ்லாம் வந்து அம்ஜத் மதிப்பு இதாக இருக்கும். இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம்ஜத் மதிப்புக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு ஒரு வார்த்தையும் வந்து பேக்கு வந்து 2, சீனுக்கு 60, மீமுக்கு 40 அந்த மாதிரி போட்டால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உள்ளது வந்து 7, 8, 6 வருது. இது வந்து ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து நம்ம அம்ஜத் மதிப்பு என்னன்னு தெரியாத காலத்திலேயே நம்ம வந்து எக்ஸாம் எழுதும் போது, லெட்டர் எழுதும் போதெல்லாம் 7, 8, 6 சொல்லிட்டு ஆரம்பிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறதுக்கு பதில் சில பேர் 7, 8, 6 போடுவாங்க. அது சரியாக தப்பானு சொல்ல வரல, அது வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிரோட வேல்யூ மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 7, 8, 6 பார்க்குறோம். இது ஒரு லெட்டருக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ எல்லாத்தையும் கூட்டினா 7, 8, 6 வருது. இதனால தான் வந்து நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்ரஹீம் பதில் சில பேர் வந்து 7, 8, 6 போடுறாங்க. அடுத்தது பார்ப்போம். அவுதுபுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர்ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்ரஹீம். இப்போ மறுபடியும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்ரஹீமோட ஒரு ஒரு வார்த்தைக்கும் வருவோம். 4 வார்த்தை இருக்குது. அதாவது வந்து பிஸ்மின்னு வார்த்தை இருக்குது, அல்லாஹ் வார்த்தை இருக்குது, பிஸ்மி 1, அல்லாஹ் 2, பிஸ்மில்லாஹிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர்ரஹீம். 4 வார்த்தை, பிஸ்மி, அல்லாஹ், அர் ரஹ்மான், அர் ரஹீம். 4 வார்த்தை இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வார்த்தையை இப்போ எடுத்துப்போம். இஸ்மு. இஸ்மு வந்து அதாவது எப்படின்னா வந்து அதோட இஸ்மோட எத்தனை டைம் வருதோ அது அல்லாவோட மற்ற பெயர் கொண்ட இதை வந்து பிரதிபலிக்குது, குறிக்கிறது. அதாவது அல்லாவுக்கு வந்து நிறையா பெயர் உண்டு. அதில் வந்து பர்டிகுலராக 4 பேர் 4 அல்லாவோட பெயர்கள் மட்டும்தான் அது வந்து 19 வகுப்படக்கூடியதாக வந்து இருக்குது. அந்த 4 19 வகுப்படக்கூடிய அந்த 4 அல்லாவோட பேரும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு உள்ளதுக்கும் கரெக்டாக வருது. அதை தான் நம்ம இன்ஷால்லா பார்க்குறோம். அதாவது 19 அப்படின்னு முறையை வந்து இஸ்மு நம்ம இடம்பெறதை நம்ம பார்த்தோம். அது வந்து வாஹீத் அப்படின்னு. வாஹீதுனா என்னென்னா வந்து அல்லாஹ் ஒருவரே, கடவுள் ஒருவரே அப்படின்னு உள்ளதை குறிக்குது. அந்த வாஹீதுன்னு உள்ளதை மதிப்பு வந்து நம்ம முன்னாடி அம்ஜத் மதிப்பு பார்த்தோம்ல, அந்த மாதிரி வந்து வாக்கு வந்து 6, அலீஃபுக்கு 1, ஹேக்கு அதாவது வாக்கு 6, அலீஃபுக்கு 1, அலீஃபுக்கு 1, ஹேக்கு 8, தாலுக்கு 4. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டுனா கரெக்டாக 19 டைமு, அதாவது 19 கூட்டுத்தொகையாக வருது. அதாவது வந்து இது சரியாக தெரில. அதாவது வந்து வாவு வந்து 6, அலீஃபு 1, ஹே வந்து 8, தாலு வந்து 4. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டும் போது 19 வருது. அதாவது 12
13 19வது வந்து வருது. அத நாம வந்து பாத்தோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் நாம வந்து அடுத்த இதுல போவோம். இப்போ இது வந்து பார்த்தோம், பிஸ்மின் உள்ளது வந்து வாஹிதை குறிக்குது. வாஹிதோட வேல்யூ வந்து 19. அந்த கரெக்டாக பிஸ்மின்னு 19 டைம் இடம் பெறுது. வாஹிதோட வேல்யூவும் 19 ஒன்றா வருதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து அல்லாஹ். அல்லான்னு உள்ள வார்த்தை குரானில் வந்து 2698 டைம் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதோட மதிப்பு வந்து அல்லாவோட பேரில் வந்து ஜுல் ஃபசில் அல் அசீம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை குறிக்குது. அதாவது அளவற்ற அருளை கொண்டவர் என்பதுன்னு உள்ள மீனிங்கில் உள்ள அந்த அல்லாவோட தன்மையை வந்து அது குறிக்குது. அதோட நம்ம இது பார்க்கும்போது நம்ம வந்து அதுக்குள்ளே வேல்யூ போட்டிருக்கோம். இந்த வேல்யூலாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் அம்ஜத்து மதிப்புன்னு போட்டோம்ல, அந்த இதில் வேல்யூ. அதில் தாலுக்கு வந்து மதிப்பு வந்து 700, வாவுக்கு 6, அலீஃபுக்கு 1, அந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் நம்ம கூட்டும் போது கரெக்டாக எக்ஸாக்ட்லி அல்லாஹ் எத்தனை அல்லான்னு குரானில் எத்தனை டைம் வருதோ அத்தனை டைமு கரெக்டாக இதோட வேல்யூவாக இருக்குது. இது வந்து இது எத்தனை முறை இடம் பெறுதோ அதே அளவுக்கு இதோட வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறோம். இன்ஷால்லா அடுத்த வசனம், அதாவது 3வது வார்த்தை. இப்போ பிஸ்மு பார்த்தோம், அல்லாஹ் பார்த்துட்டோம். இப்போ வந்து அர் ரஹ்மான் பார்ப்போம். அர் ரஹ்மான் உள்ள வார்த்தை வந்து அல்லாஹோட பேரில் உள்ள அல் மஜீத் அப்படின்னு உள்ளதை குறிக்குது. மகிமை மிக்கவர் அப்படின்னு உள்ளதை குறிக்கிறது. மஜீத்னு இதில் வேல்யூ வந்து மீமுக்கு 40, ஹேக்கு 3, ஏக்கு 10, தாலுக்கு 4, 57. இதையும் இதுவும் சேமாக வந்து குறிக்கிறத பார்த்தோம். இது வந்து டோட்டல் வேல்யூவும் 57, இது வந்து கரெக்டாக 57 டைமு குரானில் இடம்பெறத நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்ப்போம். இப்போ வந்து 4வது வார்த்தை. 4வது வார்த்தை வந்து மிக்க அருளாளர், அர் ரஹீம் அப்படின்னு உள்ளதை பார்த்தோம். அது வந்து 114 டைமு குரானில் இடம்பெறுறது. அதில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டாக பார்த்தோம். அது வந்து அல்லாஹோட வார்த்தையில் ஜாமி ஒன்று சேர்ப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குறிக்குது. அது வந்து கரெக்டாக இது வந்து 114 டைமு வந்து இடம்பெறுது. இது கரெக்டாக இதோட வேல்யூவும் வந்து 114 வந்து வருது. அதாவது இது எதுக்கு நம்ம வந்து நம்ம இதில் உள்ள பிஸ்மு இருக்குது, அதுக்குள்ள அல்லாஹோட தன்மையில் அல்லாஹோட பெயர் அல்லாஹோட தன்மை கொண்ட மற்ற இதை நம்ம எதுக்கு நம்ம ஒப்பிடுறோம்னா, கரெக்டாக அல்லாஹோட தன்மை கொண்ட அந்த 4 பெயர் தான் 19 வகுப்படுது. அது வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானியர்களோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது அல்லாஹ்வுடைய பெயர்களில் இந்த 4 பெயர் மட்டும்தான் 19 வகுப்படக்கூடியதாக உள்ளது. இந்த 4 பெயர்களும் குரானில் உள்ள முதல் வசனமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிற்கு உள்ள ஒவ்வொரு எழுத்தோட இடம்பெறக்கூடியதாக உள்ளது. இதோட அம்ஜத்து மதிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எதுன்னா, குரானில் உள்ள முதல் வசனமாக இருக்கிற சூரா 1 வசனம் 1 இருக்கக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் பார்த்தோம். அதில் வந்து அல்லாஹ் வந்து இவ்வளோ 19 அடிப்படையில் நம்ம வந்து வச்சுருக்காங்க. இது வந்து அவ்வளோ பிரமிப்பூட்டக்கூடியதாக வந்து இருக்குது. இதை தான் வந்து அல்லாஹ் வந்து சூரா 70-30 வசனத்தில் அதன் மீது 19 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே சூறாவில் இது வந்து மாபெரும் அற்புதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து இந்த 19 அற்புதம் எதை நம்ம குறிக்குதுன்னா வந்து அதாவது அல்லாஹை மட்டும் வணங்குன்னு, குரானை மட்டும் நம்ம மார்க்கத்தின் ஒரே மூலாதாரமாக நம்ம பின்பற்றுன்னு, குரானை கூட மற்ற ஹதீஸ் புக்குகளோ மற்ற நபர் சொன்ன செய்தியையோ வந்து மார்க்கத்தின் ஆதாரமாக நம்ம எக்காரணத்துலேயும் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது, அது வந்து தவறான வழி பிரிவினைக்கு உண்டு பண்ணோம் அப்படி நம்ம அதை வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம இவ்வளோ பிரிவினை வந்ததுக்கு இவ்வளோ பிரிவினை இருக்கிறதுக்கு அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லும் போது நம்ம குரானுக்கு பக்கத்தில் மற்ற புக்கை நம்ம மார்க்கத்தின் ஆதாரமாக எடுத்து இவ்வளோ பிரிவினை இருக்குது. அல்லாஹ் வந்து பிரிவினையை வந்து கண்டிக்கிறாங்க.
ஏன்னா குரானை மட்டும் பின்பற்றி அல்லாவை மட்டும் வணங்கினா எந்த வித குளறுபடியும் இல்லை. இது குரானோட மகிமையை வந்து இது வந்து 19 குறிக்குது. அது அல்லாவை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் கூட வேறு யாரையும் அழைக்கக்கூடாது உள்ளதை உணர்த்துது. அல்லாஹ் கூட வேறு யாரையும் அழைக்கக்கூடாதுன்னா இப்போ அல்லாஹ் கூட வந்து ஜீசஸ் நேமியோ, இல்லை அல்லாஹ் கூட வந்து முஹம்மது நபி நேமியோ, அல்லாஹ் கூட இல்லை மற்ற நேமியோ மற்ற பெயரையோ வந்து நம்ம சேர்த்து அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்லேயே நம்மளுக்கு ரொம்ப கண்டித்து சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பார்க்கும்போது சூரா 59:21 அல்லாஹ் சொல்லும் போது இந்த குரான், இந்த குரானை ஒரு மலையின், அவுது புல்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் வெளிப்படுத்தி இருப்போமாயின் கடவுள் மீது உள்ள அச்சத்தினால் அது நடுநடுங்கி பொடி பொடியாகி இருப்பதை நீர் காண்பீர், அவர்கள் சிந்திக்கக்கூடும் என்பதற்காக. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இத்தகைய உதாரணங்களை மனிதர்களுக்கு ஒரு எடுத்து வைக்கின்றோம். அல்லாஹ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இந்த குரானை வந்து ஒரு மலையில் இறக்கியிருந்தோன்னா அது பொடி பொடியாக போயிருக்கும். அவ்வளோ பெரிய செய்தி, அவ்வளோ பெரிய பிரம்மிப்பூட்டும் அற்புதம், இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. ஒரு மனிதர்களாக ஒரு வேறு எந்த மனிதராலையும் ஏற்ற இதை மாதிரி தயாரிக்க இதை மாதிரி ஏற்படுத்த முடியாது அப்படின்னு உள்ளது. அவ்வளோ பெரிய பிரமிப்பான செய்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, குரானு வந்து முழுமையானது இல்லை, குரானுக்கு வந்து விளக்கமாக நம்ம வந்து மற்ற புக்ஸு ஹதீஸு மற்ற நபர்களோட விளக்க உரையை நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குரானோட உள்ள கண்ணியத்தை குறைக்கிறாங்க. அல்லாஹ் வந்து குரானு வந்து முற்றிலும் விபரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து குரான் வந்து முழுமையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். அதுதான் வந்து நம்பிக்கை. நம்பிக்கையாளர்களுடைய தன்மையில் அல்லாஹ் வந்து குரானில் சொல்லும் போது அவர் வேதத்தின் மீது நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் மார்க்கத்தின் ஆதாரமாக சொல்லிட்டு நம்ம நம்பணும். இதை நம்ம நம்பாமல் வேறு மார்க்கத்தின் ஆதாரமாக வேறு இதை நம்ம தேடும் போது நம்ம நம்ப மறுப்பு குரான் மீதில் உள்ள நம்பிக்கையை நம்ம நம்ப மறுப்பவர்களாக போயிடுறோம். நம்ப மறுப்பவர்களுக்கு அல்லாஹ் வந்து புரிந்து கொள்ளாத அளவுக்கு திரையிட்டுருவேன், கண்களில் மூளையில் காதில் திரையிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுன்னு 72:28 சொல்லும் போது அவுது புல்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அவர்களுடைய இது அவர்கள் தங்களுடைய இரட்சகரின் தூது செய்தியை சேர்ப்பித்து விட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கே ஆகும். இந்த 19 எதுக்குன்னா வந்து இது வந்து அல்லாஹ்வோட செய்தியை முகமது நபி முழுமையாக சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறத உறுதிப்படுத்துது. அவர்களில் இருப்பவற்றை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அவர் அனைத்து பொருட்களின் எண்ணிக்கையும் கணக்கிட்டு வைத்து உள்ளார். அல்லாஹ் வந்து ஒன்று ஒன்றுத்தையும் வந்து எண்ணி வச்சுருக்கேன், எண்ணிக்கையும் கணக்கிட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 19 இது எதுக்கு நம்ம சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு 19 எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து 72 வசனத்தில் சொல்லும் போது இது வந்து தூது செய்தியை முழுமையாக சேர்ப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறதுக்காக முகமது நபி முழுமையாக குரானை வந்து சேர்ப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து உத்தரவாதம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுவுமே சேர்க்கவும் படலை, எதுவுமே வந்து ரிம்புப்படவும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறப்ப குரானு வந்து முழுமையானதே இருக்குது அப்படின்னு. அதில் தான் சின்ன எக்ஸாம்பிள்லாம் இது நம்ம இன்ஷால்லாக போக நம்ம ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். இப்போ முழுமையாக சேர்த்துக்கப்பட்டாங்க. இப்போ அல்லான்னு உள்ள வசனத்தை நம்ம குரானில் எத்தனை டைம் இடம் பெறுது அது 19 வகுப்படக்கூடியதாக பார்த்தோம். இதில் ஒரு 2 வசனம் முகமது நபி இதில் வந்து முழுமையாக சேர்க்கப்பட்டிருக்குன்னு உள்ளதை வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து உறுதிப்படுத்துது. முகமது நபி நம்மக்கிட்ட குரானை வந்து முழுமையாக சேர்த்துட்டாங்க அப்படின்னு உள்ளதை குறிக்குது. இதை வந்து இப்போ நம்ம இப்போ முகமது நபி மேலே உள்ள நம்பிக்கை எதுன்னா வந்து அவங்க வந்து நபி, அவங்க வந்து முழுமையாக குரானை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் முகமது நபி மேலே நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கையை பிரதிபலிக்குது. இதை தான் வந்து அல்லாஹ் நம்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு உள்ள வந்து நம்மளை உள்ள வணக்கத்துலேயோ நம்மளை உள்ள திக்கிருலேயோ நம்ம அல்லாஹோட கூட மற்ற பெயரை முகமது நபி பெயரை நம்ம அழைச்சனா வந்து அல்லாஹோட கூட வேறு எந்த பெயர் அழைச்சானோ அது வந்து ஷிர்க்காக போயிடுது. எப்படி அல்லாஹுக்கு பக்கத்தில்
நம்ம வேறு பேர் அழைக்கும் போது ஷிர்க்கா ஆகிடுதோ, அப்போ இனிமேல் வந்து நம்ம ஏன்னா வணக்கத்துக்கு வணக்கம் வந்து அல்லாவுக்கு மட்டும்தான் உரியது, அல்லாவை மட்டும்தான் வந்து அழைக்கணும். அல்லாஹ் வந்து குரானில் மற்ற வசனம் ஒரு வசனத்தில் சொல்லும் போது அல்லாஹ் மட்டும்னு தனித்து கூறும் பண்ணும்போது அவங்க இதயங்கள் சுருங்கும், அல்லாவுடன் மற்ற பேரை சேர்த்து அழைக்கும் போது அவங்க வந்து திருப்தி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து அல்லாஹ் மட்டும்னு நம்ம வந்து நம்ம வணக்கத்தில் ஆக்கிப்போம். இதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் அல்லாஹ் வந்து 19 சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் வந்து 19 அற்புதத்தை குரானில் உள்ள முதல் வசனமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு உள்ள அந்த 4 வார்த்தையை தான் இவ்வளோ பெரிய பிரமிப்பூட்டக்கூடிய 19 அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். அது வந்து 19 என்னோட தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து 74 சூறாவில் 30 வசனத்தில் அதன் மீது 19 இருக்குது. 74 சூறாவில் 21 வசனத்தில் அப்படி படித்து பார்க்கும்போது அதில் வந்து அல்லாஹ் வந்து ஒரு 5 பாயிண்ட் கொடுக்குறாங்க. 19 சொல்லிவிட்டு அதில் பக்கத்தில் 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்ப மறுப்பவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்காக. இதை வந்து நம்ப மறுக்கிறவங்களுக்கு தான் அது வந்து குழப்பமாக இருக்குது, குழப்பத்தில் ஆழ்த்துறாங்க அப்படின்னு. இது ஒரு இதய வேதம்தான் என்பதில் கிறிஸ்தவர்களும் யூதரும் உறுதி கொள்ள செய்வதற்காக. ஏன்னா வந்து இந்த 19 வந்து யாராலையும் மறுக்க முடியாது. இப்போ நம்ம இவ்வளோ கால்குலேஷன் போட்டோம், இதில் வந்து தப்புனா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அல்லாஹ்வோட அற்புதம் வந்து அல்லாஹ்வோட இறுதி வேதமாக குரானு வந்து அல்லாஹ் வந்து கணிதத்தில் வந்து அற்புதத்தை வச்சுருக்காங்க. கணிதம்னு உள்ளது என்னென்னா வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணுனா வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து இதை வந்து 72 28 இல்லை எல்லாத்தையும் கூட்டினா எல்லா டிஜிட்டும் கூட்டினா 19 சொல்லுது. இப்போ இதே நான் வந்து வேறு நம்பர் போட்டேன்னா நீங்கள் கூட்டி பார்த்துட்டு தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை உறுதிப்படுத்துறதுக்காக யூனிவர்சல் லாங்குவேஜான அல்லாஹ் கணிதத்தில் இந்த நம்மளுக்கு வந்து இந்த குரான் அற்புதத்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து உறுதி கொள்ள செய்வதற்கு, விசுவாசம் கொண்டவரின் விசுவாசத்தை வலுப்படுத்துவதற்காக, அதாவது ஈமான் கொண்டவர்களுக்கு வந்து அவங்க ஈமான் வந்து அதிகரிக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அதை வந்து நம்ம வந்து உணர்கிறோம். சுபானல்லாஹ் ஒரு ஒரு அற்புதத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அது உணர்கிறோம். 4 பாயிண்ட் வந்து கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அவ்வனமே நம்பிக்கை கொண்டவர்களின் இதயங்களின் சந்தேகத்தை அனைத்து சுவடுகளையும் நீக்குவதற்காக. அதாவது வந்து சந்தேகம் இருக்கும், இது வந்து நம்ம வந்து இது இதில் வந்து ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காக. இப்போ நம்மளுக்கு வந்து எந்த வித சந்தேகமும் இல்லை, இது அல்லாஹ்வோட செய்தி, இது அல்லாஹ்வோட செய்தியை வந்து சேர்ப்பித்து விட்டார்கள் என்றதை உறுதிப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது பர்ஃபெக்டாக 19 எல்லாமே வகுப்படுது. அல்லாஹ்வோட செய்தியை பர்ஃபெக்டாக சேர்த்துருக்காங்க. அதனால் வந்து நம்மளுக்கு எந்த வித சந்தேகமும் கிடையாது. மார்க்கத்தில் குரானை தவிர்த்து வேறு புத்தகம் வந்து மார்க்கத்தின் ஆதாரமாக இருக்குது, குரான் வந்து விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உள்ள எந்த சந்தேகமும் நம்மளுக்கு இல்லாமல் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து சந்தேகங்கள் அனைத்தையும் நீக்குவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்தது பாயிண்ட் வந்து தங்களுடைய இதயங்களில் சந்தேகங்கள் தாங்கி இருப்பவர்களும் நம்ப மறுப்பவர்களையும் அம்பலப்படுத்துவதற்காக. அவர்கள் கூறுவார்கள், கடவுள் இந்த உதாரணத்தின் மூலம் என்ன கூற நாடுகின்றார், கடவுள் இவ்விதமாக அவர் தான் நாடுகின்ற எவரையும் வழிகேட்டில் அனுப்பிவிடுகின்றார், மேலும் அவர் நாடுகின்ற எவரையும் வழி நடத்துகின்றார், உம்முடைய இரட்சகரின் படை வீரர்களை அவரை தவிர எவரும் அறிய மாட்டார், இது மக்களுக்குரிய நினைவூட்டலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 19 என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு 5 பாயிண்ட் கொடுத்துட்டு அடுத்த வசனத்தில் மிக நிச்சயமாக நிலவின் மீது நான் ஆணையிடுகின்றேன், மேலும் இரவானது அது கடந்து செல்கின்ற போது, மேலும் காலையானது அது பிரகாசிக்கும் போது, இது மாபெரும் அற்புதங்களில் ஒன்றாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தன்மையை அல்லாஹ் வந்து சொல்லிவிட்டு, அதாவது அதன் மீது 19 74 30 அதன் மீது 19 இருக்குது, 19 தன்மையை அதாவது 19 தன்மையை அல்லாஹ் சொல்லிவிட்டு இது எல்லாமேலையும் சத்தியம் செஞ்சு அல்லாஹ் வந்து இது மாபெரும் அற்புதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம தயவுசெய்து இதை வந்து அலட்சியப்படுத்தாமல் நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். அல்லாஹ் வந்து எந்த விஷயத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணாமல், அதாவது நீங்களே பரிசீலிச்சிக்காமல் எந்த தகவலையும் ஏற்றுக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பரிசீலனை பண்ணாததுனால தான் இதை சைத்தான் வந்து மூலியமாக நம்மளுக்கு பழைய பல செய்தியை சொந்தி அதை நம்ம மார்க்கத்தின் ஆதாரமாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வழி தவறதில் தூரத்தில் இருந்தோம்.
இப்போ அல்லாஹ்வோட செய்தி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது மறுபடியும் வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம மற்ற குரானோட மற்ற ஆதாரத்தை நம்ம தேடி நம்ம போகக்கூடாது. நம்ம அல்லாஹ் குரானோட ஆசிரியராக இருக்காங்க. நம்ம குரான்லேயே நம்மளுக்கு வேண்டியது இருக்கும் போது அல்லாஹ் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம குரான்லேயே நம்ம ஒரே மார்க்கத்தின் மூலாதாரமாக நம்ம வந்து எடுத்துப்போம் இன்ஷால்லாஹ். அடுத்து இது பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நம்ம வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமோட மட்டும் உள்ள அற்புதத்தை பார்த்தோம். அதை வந்து அல்லாஹ் வந்து இந்த பிரமிப்பு இந்த குரான் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சூரா 2:23 அல்லாஹ் சொல்லும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்முடைய ஊழியருக்கு நாம் வெளிப்படுத்துவற்றை குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமாயின் அப்போது இவற்றை போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். மேலும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் கடவுளுக்கு எதிராக உங்கள் சாட்சிகளை நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து முகமது நபிக்கு தான் ஊழியருக்குன்னு சொல்கிறது அல்லாஹ் வந்து முகமது நபிக்கு தான் இந்த குரானை வெளிப்படுத்தினாங்க. முகமது நபிக்கு இந்த வெளிப்படுத்த இந்த குரானில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதே மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வாங்க அப்படின்னு. இதுக்கு வந்து நிறைய பேர் அறைக்கோள் விட்டுருக்காங்க. அவங்க யார் யாருன்னா பார்க்க வேணாம். இதேமாரி இந்த குரான் வசனம் தானே, ஒரு செய்தி தானே இருக்குது, ஒரு கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை தானே குறிக்குது, இதே மாதிரி நான் ஒரு வசனம் கொண்டு வந்துடுறேன், இதே மாதிரி ஒரு 4-5 அறிவுரையை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காங்க. அல்லாஹ் வந்து அதை குறிக்கலை. இந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்தும் அந்த எழுத்து இடம்பெறக்கூடிய எத்தனை முறை, அதுக்கப்புறம் அதோட அம்ஜத்து மதிப்பு, அதோட உச்சரிப்பு எல்லாத்தையும் வந்து அல்லாஹ் வந்து 19 கட்டமைச்சிருக்காங்க. இதை 19 குறிப்பிச்சு தான் அல்லாஹ் வந்து இப்படிப்பட்ட சவாலை வந்து அல்லாஹ் வந்து இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இது கொண்டு வாங்கன்னு. இதில் ஒன்று நம்மளுக்கு ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய ஊழியருக்கு வெளிப்படுத்த வச்சுட்டு உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குமாயின்னு இது போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கன்னு அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து முகமது நபி மூலிமா அல்லாஹ் வெளிப்படுத்தின குரானில் வந்து நம்மளுக்கு எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது. இது முழுமையானது இல்லை, இது வந்து ஜஸ்ட்டு வந்து அறிஞர்களுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குரானை நம்ம இவ்வளோ நாள் நம்ம அப்படி தான் இருக்கோம். நம்ம குரானில் பல சூறா நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்குள்ள மீனிங்கை ஒரு மீனிங் தெரியாது. அது மீனிங்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதும் இல்லை. குரானில் வந்து அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்களுக்கு கலங்கர விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நேர்வழி காட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை படித்து புரிஞ்சாதான் நம்ம வந்து அதன்படி நடந்து நேர்வழி அடைய முடியும். அதனால் குரானை நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மொழியில் அர்த்தம் உணர்ந்து அதை படித்து அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரணும். குரானை நம்ம படிக்கும் போது வேறு எதையும் நம்ம மார்க்கத்தின் மூலாதாரமாக நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. எதுக்கு நான் இதை நம்ம திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா, இந்த மார்க்கத்தின் உள்ள அனைத்து குளறுபடிக்கும் வந்து குரானுக்கு பக்கத்தில் நம்ம வேறு ஆதாரமாக வேறு மற்ற புக்கை வந்து மார்க்கத்தின் ஆதாரமாக எடுத்துக்கிறதுனால தான். அது நம்ம இன்ஷால்லாஹ் நம்ம ஃபியூச்சரில் நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம் என்னென்ன மாதிரி நம்மளை வந்து குரானுக்கு பக்கத்தில் வேறு ஹதீஸை நம்ம பின்பற்றி எந்தெந்த அளவுக்கு நம்ம வந்து வழிகேட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து சூரா 10:38 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அவர் இதனை புனைந்து கொண்டார் என்று அவர்கள் கூறினார். கூறும், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் பின்பற்றுவற்றை உண்மையாளர்களாக இருந்தால் பின் இவற்றை போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். மேலும் கடவுளை தவிர நீங்கள் நாடியவர்களை அழைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு இதுலேயும் வந்து அல்லாஹ் வந்து இது சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இன்னும் வந்து முகமது நபி இதை வந்து புனைந்து கொண்டாங்க அப்படின்னு. ஏன்னா அதேமாதிரி சில பேர் சொல்கிறாங்க, இது வந்து குரான்லேயே வந்து அல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்காங்க, இது வந்து புனிந்து கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ப மறுப்பவங்க கூறுறாங்கன்னு. அது அப்படி நீங்கள் சொன்னாங்கன்னா இதேமாதிரி ஒரு சூறாவது கொண்டு வாங்க, அல்லாஹை தவிர்த்து வேறு யாரை வேணாலும் நீங்கள் ஹெல்ப்புக்கு அழைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வசனத்தில் பார்க்கும்போது 11:13 வசனத்தில் பார்க்கும்போது இவர் இட்டு கட்டினார் என அவர்கள் கூறினால் அவர்களிடம் கூறும், அப்படி என்றால் இவற்றை போன்று 10 சூறாக்களை இட்டு கட்டி கொண்டு வாருங்கள். மேலும் கடவுளை அன்றி உங்களால் முடிந்தவர்களை அழைத்து கொள்ளுங்கள்.
நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இவ்வளோ குரானில் வந்து இவ்வளோ பிரமிப்பூட்டும் நம்ம அற்புதத்தை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்கும். இப்போ முதல் வசனத்தில் உள்ள 19 இதை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதான் ஆராய ஆராய அதிகமான இது 19 இது வருது. நம்ம இன்ஷால்லா நம்ம அல்லாஹ் நாடினா நம்ம இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹோட அருளால் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹோட அருளால் நம்ம இதை நம்ம கற்றுக்கிட்டோம். நம்ம இன்ஷால்லா நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். அதனால் முக்கியமாக இதில் நம்ம குரானில் நம்ம 19 அற்புதத்தை நம்ம பார்க்கும்போது வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பிக்கை கொண்டு அதன்படி வாழ்னு குரானோட குரான் தான் மார்க்கத்தின் ஒரே மூலாதாரம். குரானுக்கு பக்கத்தில் நான் எந்த புக்கையும் எந்த யாரோடைய செய்தியும் நான் மார்க்கத்தின் மூலாதாரமாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்பிக்கை கொள்வோம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நேர்வழி காட்டி இம்மையும் மறுமையிலையும் அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றி தரட்டும். அல்ஹம்துலில்லாஹ்.